அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ் நியூ புக்ல வந்து பார்த்தோம்னா உருளை சம்பந்தமான சம்மு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வீடியோல உருளையோட ஃபார்முலா டயகிராம வச்சு நம்ம எப்படி ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதே மாதிரி ரெண்டாவது வீடியோல வந்து பார்த்தோம்னா உருளை சம்பந்தமா பாக்ஸ்ல சம்மு கொடுத்துருப்பாங்க, அது சால்வ் பண்ணிருப்போம். இது வந்து பார்த்தோம்னா உருளை சம்பந்தமா மூணாவது வீடியோ. இது வந்து பார்த்தோம்னா பாக்ஸ்ல கொடுத்துருக்க சம்மு தான் சால்வ் பண்ண போறோம். உங்களுக்கு உருளை சம்பந்தமா புக்ல ஏதாவது சம்மு டவுட் இருந்துச்சு, அல்லது எடுத்துக்காட்டு சம்மோ அல்லது பயிற்சியில் இருக்க சம்மோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அந்த சம்மு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா உருளை சம்பந்தமா 10th மேக்ஸ் நியூ புக்ல பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இது அப்படியே எக்ஸாம்ல கேட்கலாம், அதிக வாய்ப்பு இருக்கு சரிங்களா. பேஜ் நம்பர் வந்து பார்த்தோம்னா 283ல இந்த சம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோ ரெண்டாவது வீடியோ பாத்துருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்தோம்னா ஒரு டேஷ் ஐ அதன் டேஷ் மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் ஒரு திண்ம நேர்வட்ட உருளையை பெறலாம் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இதை எப்படி எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தை சரிங்களா, ஒரு செவ்வகத்தை அதன் ஏதேனும் அல்லது அதன் ஒரு பக்கத்தை சரிங்களா, ஒரு பக்கத்தை மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் நமக்கு வந்து பார்த்தோம்னா உருவாக்கக்கூடிய உருவம் தான் வந்து பார்த்தோம்னா ஒரு நேர்வட்ட உருளை சரிங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலே பார்த்துருப்போம், ஃபார்முலா பார்க்குறப்பே வந்து பார்த்துருப்போம். ஒரு செவ்வகத்தை வந்து பார்த்தோம்னா 360 டிகிரி சுற்றினோம்னா நமக்கு உருவாக்கக்கூடிய உருவம் தான் வந்து பார்த்தோம்னா ஒரு நேர்வட்ட உருளைன்னு பார்த்துருப்போம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ஆல்ரெடி பாக்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டின். ஸோ இது கேட்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு செவ்வகம் இருக்குன்னா இந்த செவ்வகத்தை வந்து பார்த்தோம்னா கீழே இருக்க பக்கத்தை வந்து பார்த்தோம்னா மைய அச்சாக கொண்டு நம்ம 360 டிகிரி சுற்றுறப்ப நமக்கு வந்து என்ன உருவாகும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு திண்ம நேர்வட்ட உருளை வந்து உருவாகும் சரிங்களா. இது நம்ம செகண்ட் வீடியோலையும் பார்த்துருப்போம், அப்போ தேர்ட் வீடியோ. ஸோ இதுலேயும் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம் அதிகபட்சம் சரிங்களா. அப்போ ஒரு செவ்வகத்தை அதன் ஒரு பக்கத்தை மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் ஒரு திண்ம நேர்வட்ட உருளையை பெறலாம் சரிங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து ரெண்டாவது சம் வந்து பார்த்தோம்னா ஒரு நேர்வட்ட உருளையின் அச்சு அதன் விட்டத்துக்கு டேஷ் அமையும். ஒரு நேர்வட்ட உருளையின் அச்சு அதன் விட்டத்துக்கு டேஷ் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்னா ஒரு நேர்வட்ட உருளை படம் வரைஞ்சிடலாம். ஸோ அந்த உருளை படத்தில் வந்து பார்த்தோம்னா அச்சு எங்கே இருக்குது, விட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா ஒரு நேர்வட்ட உருளை இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா விட்டத்துக்கும் அச்சுக்கும் உள்ள தொடர்பு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அச்சு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அதோட மையப்புள்ளியிலேருந்து வந்து பார்த்தோம்னா போகிறதா வந்து பார்த்தோம்னா அச்சு சரிங்களா. அந்த சென்டராக ஒரு கோடு போகும், அதான் வந்து பார்த்தோம்னா அச்சு. இதே விட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த வட்டத்தோட ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு போகிறதா வந்து பார்த்தோம்னா வட்டம் சரிங்களா. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் சென்டர் வரைக்கும் வந்துச்சுன்னா ஆரம், இதே இந்த சென்டர்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் போச்சுன்னா அதான் வந்து விட்டம் சரிங்களா. ஸோ அப்போ கீழே இருக்கிறது வந்து பார்த்தோம்னா விட்டம், இதே இங்கே சென்டராக போகிறது வந்து பார்த்தோம்னா அச்சு சரிங்களா. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பாருங்களேன், நேர்வட்ட உருளையின் அச்சு. ஸோ இந்த சென்டராக இருக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா அச்சு. ஸோ இந்த அச்சு வந்து பார்த்தோம்னா விட்டத்துக்கு எவ்வாறாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 90 டிகிரியில் இருக்கும் சரிங்களா. அந்த விட்டமும் அந்த அச்சும் வந்து பார்த்தோம்னா 90 டிகிரியில் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம்னா அந்த நேர்வட்ட உருளையின் அச்சு அதன் விட்டத்துக்கு வந்து பார்த்தோம்னா செங்குத்தாக இருக்கும் சரிங்களா, செங்குத்தாக அமையும். இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பெர்பெண்டிகுலர், இங்கிலீஷில் வந்து பார்த்தோம்னா பெர்பெண்டிகுலர். ஸோ செங்குத்தாக வந்து பார்த்தோம்னா அதோட அச்சு வந்து பார்த்தோம்னா விட்டத்துக்கு செங்குத்தாக இருக்கும், ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ஒரு நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைப்பரப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம். ஒரு நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைப்பரப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. டிஃப்ரென்ஸ் என்னான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நேர்வட்ட உருளை படம் வரைஞ்சிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா மொத்த பரப்பு எது, வலைப்பரப்பு எதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா ஒரு நேர்வட்ட உருளை. ஸோ வலைப்பரப்பு அப்படிங்கிற சொல்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த சைடில் இருக்கிறதா வந்து பார்த்தோன்னா வலைப்பரப்பு சரிங்களா. இது மட்டும் சொன்னாங்கன்னா அது வந்து வலைப்பரப்பு. இதே மொத்த பரப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மேலே இருக்க வட்டமும் கீழே இருக்க வட்டம், ஸோ ரெண்டையுமே சேர்த்து இந்த சைடில் இருக்க பரப்பு எல்லாத்தையும் சேர்த்து சொன்னாங்கன்னா மொத்த பரப்பு. வலைப்பரப்புனா வந்து பார்த்தோம்னா இந்த சைடில் இருக்கிறது மட்டும் சரிங்களா. அப்போ உருளையோட வலைப்பரப்புக்குரிய ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வட்டத்தோட சுற்றளவு இன்ட்டு ஹச்சு, 2πr×h. ஸோ இது நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் எப்படி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த நேர்வட்ட உருளையோட வலைப்பரப்புக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 2πr×h. இதே மொத்த பரப்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த வலைப்பரப்பு ப்ளஸ் மேலே ஒரு வட்டம் கீழே ஒரு வட்டம், அந்த வட்டத்தோட பரப்பளவு வெளியிடணும். இங்கே ஒரு வட்டம் இங்கே ஒரு வட்டம், அப்போ வந்து பார்த்தோன்னா ரெண்டு வட்டத்தின் பரப்பளவு சரிங்களா. நம்ம ஆல்ரெடி வலைப்பரப்பு என்னான்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 2πr×h ப்ளஸ் ரெண்டு வட்டத்தோட பரப்பளவு சரிங்களா. அப்போ ரெண்டு எழுதிக்கோங்க, வட்டத்தோட பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பை ஆர் ஸ்கொயர்.
ஸோ இப்போ இதை பார்த்தோம்னா என்னென்னா 2πRH ப்ளஸ் 2πR2. ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா வட்ட அதாவது நேர்வட்ட உருளையோட மொத்த பரப்பு சரிங்களா. நேர்வட்ட உருளையின் மொத்த பரப்புக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 2πRH ப்ளஸ் 2πR2. இதே வலைப்பரப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 2πRH சரிங்களா. ஸோ இதில் அவங்க என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்களே, டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் வந்து கேட்டிருக்காங்க மொத்த பரப்புக்கும் வலைப்பரப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஸோ நம்ம மொத்த பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம், வலைப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம், இது ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும் சரிங்களா. இது மொத்த பரப்பு, இதிலிருந்து நம்ம வலைப்பரப்பை கழிச்சோம்னா 2πRH இருக்கும். ஸோ இங்கே மைனஸ் 2πRH, இங்கே ப்ளஸ் 2πRH, அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2πR2. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா இந்த சமக்குரிய ஆன்சர் சரிங்களா. அப்போ ஒரு நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு மற்றும் மலைப்பரப்புகளுக்கு இடையே உள்ள விகிதம் வந்து பார்த்தோன்னா 2πR2. ஸோ இந்த நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது சம்மு, சமமான ஆரமும் உயரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு அதன் அடிப்பரப்பை போல் டேஸ் ஆக இருக்கும். ஒரு சமமான ஆரமும் உயரமும் கொண்ட நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு அதன் அடிப்பரப்பை போல் டேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சமமான ஆரமும் உயரமும் சொல்லிட்டாங்களா. ஸோ அப்போ ஆரமும் உயரமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அச்சு ஆறு வந்து பார்த்தோம்னா சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு அடிப்பரப்பை போல் டேஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா ஒரு நேர்வட்ட உருளை. ஸோ இந்த நேர்வட்ட உருளையோட வலைப்பரப்பு அப்படிங்கிறது சைடில் இருக்குது, இதான் வலைப்பரப்பு, இது வந்து அடிப்பரப்பு, இது ரெண்டுக்குள்ள இது ரிலேஷன்ஷிப் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. உருளையின் வலைப்பரப்புக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 2πRH. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா வலைப்பரப்பு. இதில் அடுத்த அடிப்பரப்பு வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு வட்டம் தான் இருக்குது. ஸோ வட்டத்தோட பரப்பளவு வந்து பார்த்தோன்னா πR2. இதான் வந்து பார்த்தோன்னா அந்த உருளையோட அடிப்பரப்பு சரிங்களா. ஸோ அப்போ இங்கிட்ட வந்து எழுதிக்கோங்க, உருளையோட அடிப்பரப்பு வந்து பார்த்தோன்னா πR2 சரிங்களா. ஸோ இங்கே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தோம்னா ஆறும் ஹச்சும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அப்போ ஹச்சுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா வலைப்பரப்பில் ஆறு அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ இங்கே நம்ம என்ன எழுதலாம், 2πR அப்படி எழுதிக்கோங்க. ஹச்சுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஆறு அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா அவங்க ஆரமும் உயரமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஹச்சுக்கு பதிலாக நம்ம ஆறு நீங்கள் போட்டோம்னா அப்போ நமக்கு இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2πR2 வரும் சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா அந்த வலைப்பரப்பு. இங்கே வந்து பார்த்தோன்னா அடிப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா πR2 சரிங்களா. ஸோ இந்த πR2 வந்து பார்த்தோம்னா என்னென்னா அடிப்பரப்பு, இது வந்து பார்த்தோன்னா வலைப்பரப்பு சரிங்களா. ஸோ இங்கே வந்து πR2 இருக்குது, இங்கே வந்து 2πR2 இருக்குது. அப்போ அடிப்பரப்பை போல் வந்து பார்த்தோன்னா வலைப்பரப்பு எத்தனை மடங்கு அதிகம், ரெண்டு மடங்கு அதிகம் சரிங்களா. ஸோ இந்த πR2 அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அடிப்பரப்பு. அப்போ வந்து பார்த்தோன்னா வலைப்பரப்பு வந்து பார்த்தோம்னா அடிப்பரப்பை போல் ரெண்டு மடங்காக இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ரெண்டு மடங்குன்னு வரும் சரிங்களா. ஸோ ஏன் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க, இங்கே 2πR2 வருது. இதான் வந்து பார்த்தோன்னா வலைப்பரப்பு, அந்த நேர்வட்ட உருளையோட வலைப்பரப்பு. இந்த πR2 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அடிப்பரப்பு. அப்போ 2 × πR2 இருக்கும், இந்த πR2 தான் அடிப்பரப்பு. அப்போ அடிப்பரப்பை போல் ரெண்டு மடங்கு தான் வந்து பார்த்தோம்னா அந்த நேர்வட்ட உருளையோட வலைப்பரப்பு சரிங்களா. ஸோ இது பார்த்துக்கோங்க, இதுவும் கேட்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா உருளை சம்மந்தமாக வந்து பார்த்தோன்னா மொத்தம் மூணு வீடியோ பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தோம்னா ஃபார்முலா பார்த்துருப்போம், எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வீடியோ மூணாவது வீடியோ வந்து பார்த்தோன்னா பாக்ஸில் இருக்க சம் எல்லாமே நம்ம உருளை சம்மந்தமாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு எடுத்துக்காட்டு இல்லை பயிற்சியில் இருக்க சம் உருளை தெரியலனா அதை சொல்லுங்கள், சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா கூம்பு கோன் சம்மந்தமாக வந்து பார்த்தோன்னா சம்மு சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துடலாம், அதே மாதிரி பாக்ஸில் இருக்க சம்மு பார்க்கலாம். உங்களுக்கு உருளை தெரியலனா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த சம் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.